உண்மையிலே இது தேவையான ஒரு விடயம் தான். ஆனால் அது உண்மையில ஒழுங்கான முறையில் அது ஒழுங்குபடுத்தப்படையிலேருந்து தான் சொல்லக்கூடிய இருக்கிறேன். இது சம்பந்தம் காணி சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் முன்னமே மக்களால் ஜிஎஸ்டி கிராம சேவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை இவை ஸ்டடி பண்ணி போட்டு ஒவ்வொரு தரமும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத அந்தந்த ஆக்களுக்கு, இப்போ வார ஆக்களுக்கு டோக்கன் ஒன்றும் இல்லை, டோக்கனை கொடுத்தேன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட நம்பரை எடுத்து போட்டு அந்த நம்பரை வச்சுக்கண்டு மக்களுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடியதை செய்திருக்கலாம். நான் வந்து ஒரு வயற்காணி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்வு ஒன்று கிடைக்குமென்று இங்கே வந்தேன். ஆனால் அங்கே உரிய அதிகாரிகளும் ஒரு தரம் இல்லை. அதை பதிகிறதுக்கு மட்டும் ஒரு உத்தியோகத்தர் இருக்கிறார். அதை சும்மா எங்கட பேரோட சும்மா ஒரு வந்ததுக்கு போமாலிட்டிக்கு பதிஞ்சிட்டு தீர்வு எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் நான் ஏமாற்றத்துடன் வீடு சென்று கொண்டிருக்கிறேன். போனாலுங்க 80 பேருக்கு வந்திருக்கான். நீங்கள் வீட்டை போங்க, வரும் வண்டிக்கு. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு நடமாடும் செய்ய வேண்டி இங்கே ஒன்றுமே நடக்கல. சும்மா கொடுத்த போட்டோ அந்த ரிசீட்டை வேண்டி வச்சு போட்டு சும்மா பதிஞ்சு போட்டு விட்றாங்க. நடமாடும் சேவையில் இங்கே ஒன்றுமே நடக்க இல்லை. எங்களுடைய கூப்பிட்டு அர்த்தம் இல்லாத ஒரு சேவை. இல்லை எங்களோட பிரச்சனையை வந்து ஒரு கச்சேரியில் கூப்பிட்டு இங்கே சூடாக செஞ்சுருக்கணும். கொண்டு வச்சு ஒரு அலுவலும் படிவாக நடக்கதில்லை. எங்களுக்கு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேணும். நடமாடும் சேவை வடிவா லைன் எல்லாம் சனம் அடிச்சலி கொண்டு வந்தா நாம ஒன்றும் செய்யலாம்.